ஓம் சதா பால ரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதி மிருக்யா கணேசாபிதானா விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் நவம்பர் மாத ராசி பலன்கள் ரிஷப ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் புது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ அமைந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். கடந்த மாதங்களில் அதாவது ஒரு 2 மாதமாக எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறோம். ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆகிய மாதங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையிறது, கடைசி நேரத்தில் தள்ளி போகிறது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சாதகமாக அமையிற மாதிரி வந்துட்டு போகிறதே சார் அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. பல பேர் ஃபோன் பண்ணி எங்களுக்கு நீங்கள் சொன்னது நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு விதமான சிச்சுவேஷன்ஸும் அரைஸ் ஆகிருக்கு கடந்த மாதத்தில், அதாவது அக்டோபர் மாதத்தில் வரைக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடங்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. இந்த தடங்கல்கள் எதனால் அப்படின்ட்டு பார்த்தேன்னா உங்கள் பாக்யஸ்தானத்தில் இருக்கிற வக்ர சனியின் பார்வையில் வக்ர குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான். பொதுவாக ஒரு வக்ர கிரகம் கெடுதல் பண்ணிட்டுன்னா இன்னொரு வக்ர கிரகம் அந்த வக்ர கிரகத்தை பார்த்ததுன்னா நல்லது பண்ணணும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி வந்து கடைசி நேரத்தில் தடங்கல் ஆகுது சார். கடைசி நேரத்தில் வீடு ரெஜிஸ்டர் பண்ணலான்ட்டு போகிறோம், ஆனால் அந்த எண்ட் நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் அவங்க விற்கிறவங்க வந்து திடீர்னு வேணான்னு சொல்லிடுவாங்க. இல்லாட்டி வாங்குறவங்க வந்து கடைசி நேரத்தில் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு நாளைக்கு காத்தால வரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு ஃபோன் பண்ணி எங்களுக்கு லேண்டு வேணான்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு பத்திரப்பதிவு பண்ணுற நேரத்தில் பிரச்சனை ஆயிருக்கு அப்படிம்பாங்க. அதே மாதிரி திருமண விஷயத்திலும் பேசி முடிச்சிருப்போம், ஆனால் ஏதோ ஒன்று தடங்கள் ஏற்படும், ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் அந்த வார்த்தை சொல்லி எங்களை சங்கடப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகிறதுக்குண்டான சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிட்ருக்கு. இது வந்து எல்லாருக்கும் அமையுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா இங்கே அந்த பிரச்சனை வெளிவரத்துக்கு உண்டான நேரம் இது, அதனால் வெளிவருது. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு நேரம் நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு காரியத்திலும் சிற்சில தடைகளுக்கு பிறகு தான் நல்ல காரியம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பாக்யஸ்தானத்தில் இருக்கிற பாக்ய சனி வக்ர கதியில் இருக்கிறது, லாபஸ்தானத்தில் இருக்கிற லாப குரு வக்ர கதியில் இருக்கிறது. இந்த லாப சனி லாப குருவுக்கு வக்ர சனியின் பார்வையில் அந்த குரு இருக்கிறது தடங்களை ஏற்படுத்துறது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா குறிப்பான விஷயம் 5ஆம் இடம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த 5, 9 ஆகிய இரு இடங்களும் இப்பொழுது சற்று குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நல்லது நடக்கிற மாதிரி வந்து கடைசி நேரத்தில் சில பேர்த்துக்கு தள்ளி போகிறதுக்கு காரணமே இந்த 5ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் சேர்க்கை ஏற்பட்டுள்ள காரணத்தினால. இதில் சூரியனுக்கு மிக அருகில் சுக்கிரன் இருக்கார், அதனால் உங்களுடைய காரியங்களில் தடை ஏற்படுவது உங்களுடைய வார்த்தைகளால் தான் இருக்குமே தவிர அடுத்தவங்களை நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க, அடுத்தவங்களை யாரையும் நீங்கள் பின்பாயின் பண்ண மாட்டீங்க. சார் நான் ஏதோ ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டேன் சார், அதனால் சில தடங்கல்கள் ஏற்படுறது அப்படின்ட்டு சொல்லி உங்கள் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்கிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த மாதத்தில் ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது. என்ன ரிலீஃப் அப்போ அப்படின்னு கேட்டேன்னா சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அக்டோபர் 23ஆம் தேதி அன்னைக்கு. அதனால் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச சனி உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கறதுல முனைப்போட செயல்படுவார், அதனால் ஒரு நல்ல விஷயம் நடக்கும், வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், குடும்பத்திலையும் நல்ல ஒத்துமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் நீங்கள் நல்லது பண்ணினாலும் அவப்பெயர் தான் உங்களுக்கு மிஞ்சின்னு இருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் உச்சபலத்தோடு இருந்தாலும் குருவின் வக்ர பார்வையில் இருக்கிறது அவ்வளவு சங்கடமான விஷயத்தை ஏற்படுத்துகின்றது. குடும்பத்தில் குழப்பம், குடும்பத்தில் எந்த விஷயத்தை எடுத்தாலும் எதிர்மறை பேச்சுக்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாரும் கேட்குறாங்க, ஆனால் எதையும் செயல்படுத்துறதில் அவர்கள் தாமதத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதற்கு காரணம் உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கிற அந்த வீரியத்தன்மை இல்லாதது தான். அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம்.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதாவது மற்ற ராசிக்கள்லாம் வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ரிஷபராசிக்கு மட்டும் கஷ்டத்துடைய என்ட்ரி பாயிண்ட்டை மட்டும் காமிச்சிட்டு வருவார். அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடந்து முடிந்து விட்டன. இப்பொழுது சனியின் பாக்கியம் உங்களுக்கு தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பல நல்ல விஷயங்கள் கடந்த அக்டோபர் 23ஆம் தேதியிலேருந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதம் அது இன்னும் நல்ல பவர்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் 24ஆம் தேதி அன்னைக்கு. இந்த 24ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் யோகம் ஜாஸ்தி ஆகுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. திருமண விஷயத்தில் கடைசி நேரத்தில் எண்ட் ஆஃப் த மூமெண்ட், நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்து மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற நேரத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு அட்வான்ஸும் கொடுத்துருப்பாங்க, அந்த சமயத்தில் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்தது. அது இந்த மாதம் மாற்றத்தை சந்திக்கும். அந்த ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு குருவின் வக்ர பார்வை நிவர்த்தியாகுது. வக்ர பார்வை இருக்கிறதுனால அந்த உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்த இடமோ இல்லை பெண் பார்த்த இடமோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வக்ர எண்ணத்தோடு செயல்பட்டு உங்களுடைய சந்தோஷத்திற்கு உலை வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பார்கள். ஆனால் இனிமேல் அந்த பிரச்சனையெல்லாம் இனிமேல் கிடையாது. நல்லது நடக்கக்கூடிய நேரம் இது. என்ன நல்லது நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு மாத பிற்பகுதியில் குரு சாதகமாக இருக்க போகிறாரு. இதில் குரு உங்களுக்கு எப்படி சாதகமாக இருப்பாருன்னா, உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியான குரு லாபஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் சனியின் பார்வையில் இருக்காரு. சனி பார்வையில் குரு வரும்பொழுது, சனி பார்வையில் குரு இருக்கும் பொழுதெல்லாம் அந்த குரு சுபத்தன்மையை இழந்து அசுபத்தன்மையை ஏற்படுத்துகிறாரு. உங்களுக்கு அது யோகத்தை ஏற்படுத்தும். அதனால் தனலாபம் அதிகரிக்கும், பண வரவுகள் ஏற்படும், சமூகத்தில் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தினர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடி அதில் சங்கடத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்கள், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க ஆனால் ஜாயினிங் டேட்டே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜாயினிங் டேட் சொல்லியிருப்பாங்க ஆனால் திடீர்னு ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த வாரம் வர வேண்டாம், அடுத்த மாதம் நவம்பர் மாதம் மட்டும் வந்தால் போதுன்னு சொல்லியிருப்பாங்க. அல்லது நவம்பர் மாதத்தில் ஃபோன் பண்ணி, இந்த நவம்பர் மாதம் ஆரம்பத்தில் ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, டிசம்பருக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கிற மாதிரி தள்ளி போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது இந்த நவம்பர் மாதத்தில் மாற்றத்தை சந்திக்கும். நவம்பர் கடைசிக்குள்ளார வேலையில் உக்காந்துருவீங்க. ஏன் நவம்பர் கடைசி வரைக்கும் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு பயம் வரும். சார் எங்களுக்கு அவ்வளோ வரைக்கும் நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கணுமா அப்படின்ட்டு, அப்படி கிடையாது. இந்த வேலை இல்லாத நாட்களை உங்களை தயார்படுத்தி கொள்வதற்கு, உங்களை வந்து பட்டதீட்டுறதுக்கு உண்டான காலமாக நினச்சிக்கோங்க. உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்து தகுதிகளையும் வளர்த்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை பெறக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த ரிஷபராசிக்கு உண்டான சாதகமான நாட்கள் இந்த நவம்பர் மாதத்தில் எந்தெந்த நாட்கள் சாதகமாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, நவம்பர் 2, 3, 4, 5, 6, 9, 10, 11 பதினொன்றாம் தேதி மாலை 6 மணி வரை, அதன் பிறகு 14, 15, 16, 21, 22, 23, 24, 25ஆம் தேதி பகல் 3 மணி வரை, அதன் பிறகு 29ஆம் தேதி ஆரம்பிக்கிறது சாயந்தரம் 7 மணிக்கு ஆரம்பித்து 30ஆம் தேதி வரைக்கும், 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு நல்ல செய்திகளை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். 31 கிடையாது, 30ஆம் தேதி வரைக்கும். ஸோ 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் வேலை தேடுற முயற்சியில் நல்ல செய்திகள் வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 29, 30ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். அதே சமயம் இந்த மாதத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 25 மாலை 5:21 உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது. அதுலேருந்து 27ஆம் தேதி சாயந்தரம் 6:04 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் எடுத்த காரியத்தில் தடை ஏற்படும். மீண்டும் நீங்கள் வந்து ஏப்ரல் மே மாதத்தில் பார்த்த ஒரு தடையை சந்திக்கிறதுக்கு, ஏப்ரல் மே மாதம் கூட பரவாயில்ல, ஆகஸ்ட் மாதம், ஜூலை ஆகஸ்டில் நீங்கள் சந்தித்த தடைகளை மீண்டும் சந்திக்கும் நாட்களாக இந்த 2 நாட்கள் இருக்கும். 25ஆம் தேதி சாயந்தரத்திலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். அதனால் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு காரியத்திலும்
முனைப்பை ஜாஸ்தி பண்ணுறது நல்லது. அதாவது உங்களுடைய இன்வால்மெண்ட்டை ஜாஸ்தி பண்ணுறது நல்லது. இன்வால்மெண்ட்டை ஜாஸ்தி பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அங்கே அதிகரிக்கும். இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான செய்தி வராட்டினா கூட நெகட்டிவ் செய்திகள் உங்களை அண்டாது. உங்களுக்கு பாசிட்டிவான செய்திகள் வரக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தில் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுப்பெறுகின்றது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னா, நவம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற புதன் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார், விருச்சிக ராசிக்கு வராரு. அக்டோபர் கடைசியிலேயே ஐந்தாம் இடத்திலிருந்து புதன் பயிற்சி ஆகிடுறாரு, சூரியன் சுக்கிரனும் பயிற்சி ஆகிடுவாங்க. இந்த நவம்பர் மாதத்தில் சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு சுக்கிரன் வராரு. சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு 12ஆம் தேதி வரும்பொழுது உங்களுடைய நட்பு வட்டம் சில குழப்பங்களை ஏற்படுத்தும். ஆனால் அதையே மாற்றக்கூடிய ஆற்றல் உங்கள் குழந்தைகளால் ஏற்படும். உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தினால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்கலாம் ஏதாவது முரண்டு பண்ணினாங்கன்னா உங்களுடைய பலத்தின் காரணமாக, பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய ஏட்டிக்கு போட்டியான மனப்பான்மை கூட இந்த மாதம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். காரணம், அந்த ஏழாம் இடத்துல சுக்கிரன் அஸ்தங்கித பலனை அடைகின்ற காரணத்தினாலையும், குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலையும், குரு பார்வையில் சுக்கிரன் வரும்பொழுதெல்லாம் கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் நிம்மதியான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது நவம்பர் மாதம். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பெருசாக ஆகாது, ஆனால் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தினர், உங்கள் ஃப்ளாட்டுக்கு மாடியில் இருக்கிறவங்க, ஃப்ளாட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, இவங்கள்லாம் எதையாவது ஒரு குத்தத்தை சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு போயிடுறது நல்லது. சிரிச்சுட்டு கடந்து போகிறது உங்களுடைய மதிப்பை அதிகப்படுத்துமே தவிர உங்களுக்கு அவமானத்தை தேடித்தராது. குழந்தைகள், உங்கள் குழந்தைகளை பற்றி இருந்த கவலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். குழந்தைகளால் இருந்து வந்த சங்கடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, அடுத்தவங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்ககிட்ட சண்டை போட்டு வந்திருப்பாங்க, அவர்களை உங்களை குழந்தைகளை பற்றி அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஸ்கூல் டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லாமே இந்த மாதம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஆறாம் இடத்துல இருக்கிற புதன் ஏழாம் இடத்துக்கு வராரு. ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஏழாம் இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக நீங்கள் குழந்தைங்கக்கிட்ட அமர்ந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு குழந்தைங்கள மனசு விட்டு பேசினீங்கன்னா நல்லது. இளம் வயது குழந்தைங்களாக இருந்தால் கட்டி பிடிச்சி பேசலாம். வயசு ஒரு 20 வயசு 18 வயசு ஆகிடுச்சுன்னா அவங்கள பக்கத்தில் உக்காத்து வச்சு என்ன பிரச்சனைங்கிறத மனசு விட்டு பேசுங்க. பொதுவாக நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறோம், ஸ்கூலில் சேர்த்தா என் கடமை முடிஞ்சதுன்ட்டு சில பேர் இருக்காங்க, என்னுடைய கடமை பணம் கட்டுவது, உன்னுடைய கடமை படிப்பது அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. குழந்தைகளிடம் மனம் விட்டு பேசினால் அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு உண்டான வேலைகளை செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. குழந்தைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் குறைய துவங்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வேலை கிடைக்கிறதுல மாத கடைசி தான் சாதகமாக இருக்குது. மாத கடைசி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்த பலன்கள்லாம் விலகறதுக்குண்டான நேரமாக இருக்கும். புதன் ஆறாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நற்பலன்கள் ஏற்படும். முயற்சிக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஏழாம் இடத்துக்கு போனால் கெடுபலன்கள் தரணுமே அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் அந்த கெடுபலன்களை மறைப்பதற்கும் மாற்றுவதற்கும் சூரியனுக்கு பவர் இருக்குது. அதனால் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாத வண்ணம், புதனின் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் சூரியன் உங்களை காப்பாற்ற போகிறாரு. சூரியன், எல்லா கிரகங்களும் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் குருவோட பார்வையில் வந்துடுறாங்க. அதனால் எந்த கெடுபலனும் உங்களுக்கு சாதகமாக தான் மாறும். இன்றைக்கி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஆயிருக்கும், ஆனால் என்னடா இது பிரச்சனை ஆகிடுத்து, இதுக்காக நான் என்ன எங்கே போய் முறையிடணும், யாரை மீட் பண்ணணும், யாருக்கிட்ட யாரை ஹேண்டில் பண்ணணும், யாரை ஃபேஸ் பண்ணணும்னு தெரியலேன்னு நினச்சிட்ருப்பீங்க. அடுத்த நான் காத்தால் தூங்கி எந்திரிக்கும் போது அவர்களே உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களை சங்கடத்திலிருந்து வெளிவரத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதனால் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
இந்த ராசியில் பிறந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தசமஸ்தானத்துக்கு அதிபதியான சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு. குறிப்பாக மனசில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த ஸ்டெப்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுத்திருப்பீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இதில் ரொம்ப தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது சாதகமான நேரமாக இருக்குது. அதனால் அறிவுபூர்வமான சிந்தனைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அறிவுபூர்வமான சிந்தனைகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் மூலமாக நன்மையை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் திடீர் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது மதிப்பு மரியாதையும்னா உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகிற மாதிரி போயிட்டு அதுவே உங்களுக்கு சாதகமாக மாறும். அதனால் நீங்கள் கவலைப்பட்டு பின் தெளிவடைவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, நெருப்பு ஆசிட் போன்ற விஷயங்களில் ஹேண்டில் பண்ணுறவங்கள்லாம் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், செவ்வாய், உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாய் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாக இருந்தார் இந்த அக்டோபர் மாதத்தில். அவர் திருப்பி உங்கள் ராசிக்குள்ளே வராரு. அதாவது எப்போ அப்படின்னு கேட்டால்னா, நவம்பர் 14ஆம் தேதி அன்னைக்கு வக்கரகதியில் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. மாத ஆரம்பத்துலேருந்தே நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து செவ்வாய் வக்கரமாக இருக்கார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. விரையாதிபதி வக்கரமாகிறதுங்கிறது வந்து, 7ஆம் இடத்ததிபதி வக்கரமாகிறதுங்கிறது வந்து உங்களுக்கு பார்ட்னராக இருக்கிறவங்க, உங்கள் கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க, இவர்களின் தேவைகளுக்காக பணச்செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் சற்று குதர்க்க எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அவர்களிடம் நிதானமாக பேச வேண்டும். உங்களுடைய கோபத்தை காமிச்சிடாதீங்க. 2ஆம் இடத்தில் செவ்வாய் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதனால் கோபமான வார்த்தைகள் எதிராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள், விவசாயத்தை தொழிலாக பண்ணுறவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, பூமி தொடர்பான தொழில் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் புரோக்கர், இந்த மாதிரி தொழில், பூமியை வச்சு முதலீடாக செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை 14ஆம் தேதிக்கு மேலே மீண்டும் வருகின்றது வக்கரகதியில். இந்த வக்கரகதியில் வரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை கொடுத்தாலும் உங்களுக்கு செலவுகளை கண்ட்ரோல் செய்து வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் வருமானம் அதிகரிக்கும். பூமி தொடர்பான தொழில்கள் செழிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நவம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் நீரினால் மழையினால் பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த இடத்துல செவ்வாய் இருக்கார். துலாம் ராசியில் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உக்ரத்தன்மை அதிகரிக்கும். அதனால் நெருப்பினாலும் பாதிப்புகள் இருக்குது, அல்லது இடி மின்னல் போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பூமி தொடர்பான தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது, சேஃப்டியாக இருந்துக்கிறது நல்லது. எச்சரிக்கைங்கிறத விட சேஃப்டியாக இருந்துக்கிறது நல்லது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை நண்பர்கள், இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், வக்கரகதியில் இருக்கார், அவர் பின்னோக்கி நகரக்கூடிய வகையில் இருக்கார். இந்த வக்கர கதியில் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகளை கொண்டு வந்து சேர்க்காரு. அதனால் உங்கள் வார்த்தைகளால் வம்பு வழக்குகள் வரும். இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா வழக்குகள் வராது, ஆனால் நட்பு வட்டத்தில் ஒரு சின்ன அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நண்பர்கள் உங்கள் பேரில் கோபத்தை காண்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிட்டு விடாதீர்கள். பேசுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிச்சுக்கோங்க. பண விவகாரங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. நட்பு வட்டத்தில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த நண்பர்களின் பேச்சுக்கள் உங்களுக்கு சில சமயம் மனசில் கவலையை ஏற்படுத்தும். ஆனால் அடுத்து வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் தான். தசமஸ்தானத்துக்கு சனி வரக்கூடிய வகையில் இருக்காரு அடுத்த ஜனவரி மாதம். அதற்குண்டான பலன்களை வந்து இந்த மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதனால் உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். உழைக்கிறதுனால உடம்பு அசதி ஏற்படும். உழைத்தீர்கள் என்றால், சுகத்தை குறைத்து உழைத்தீர்கள் என்றால் வெற்றி உங்களை தேடி வரும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். அதாவது தசமஸ்தானத்தில் சனி இருக்காரு, லாபஸ்தானத்தில் குரு இருக்காரு. இந்த 2 கிரகங்களும் உங்களுடைய உழைப்புக்கு
நேர்மறை பலன்களை தருவாங்க. நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா நல்ல பதவி கிடைக்கும், பணம் வரும். உழைக்கலை, சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா வியாதி வரும், செலவு வரும், கடன் வரும். அதனால் நீங்கள் எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்திற்கு, நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து சிம்ம ராசி, அந்த நான்காம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். நீச்சஸ்தானத்தில் சனி பார்வையில் இருப்பார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பம் ஏற்படும், வயிற்று உபாதைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. வயிற்று எரிச்சல், நெஞ்செரிச்சல், அடி வயிற்றில் குழப்பம் போன்ற சங்கடங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல சுக்கிரனோட சேர்ந்த சூரியன் வந்து நீச்ச பங்க பலனை அடைகிறார். நீச்ச பங்கத்தை தரக்கூடிய சூரியன் உங்களுக்கு ஆரோக்கியத்தில், உங்களுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியத்தில் மாற்றத்தை செய்வதற்கு முயற்சி எடுப்பாங்க. அதனால் நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். மருத்துவம் சார்ந்த ஆபரேஷன் செலவுகள் இருக்காது. ஆனால் மருத்துவம் சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது நவம்பர் மாதத்துக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு என்ன பொதுவான பலன் அப்படின்னு கேட்டால், மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதம், தடைகள் விலகக்கூடிய மாதம், நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய மாதம், பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதம். குறிப்பாக ஏழாம் இடத்துக்கு புதன் பெயர்ச்சியாகின்ற 13ஆம் தேதிக்கு மேலே சில தொய்வுகள், செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செலவுகளுக்கு ஏற்ற வருமானத்தை வைத்து கொள்வது அல்லது வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளை வைத்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற பிஸ்னஸ்கள்லாம் செலவுகள் அதிகரிக்கும், அதற்காக கடன் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படுகின்றது. சப்தமஸ்தானத்துக்கு சுக்கிரன் வரதுனால தேவைகள் இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க, இல்லாட்டி தேவையில்லாமல் கடனை வாங்கி பேர்டன் ஏற்றிக்காதீங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது, பண வரவு ஏற்படும் போது கடனை அடைச்சிட்டிங்கன்னா கையில் பணம் இருக்காது. அதனால் கடனை அதிகப்படுத்திக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. விரயங்களை குறைத்து கொள்வதும் தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்வதும் உங்களுக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். இந்த நவம்பர் மாதத்திற்கு உண்டான ரிஷபராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, கந்தசஷ்டி கவச்சத்தை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். கந்தசஷ்டி கவச்சத்தை சொல்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படாது. இரண்டாம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு பண பற்றாக்குறையை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முருகன் சாதகமாக செயல்படுவார். அதே மாதிரி முடிஞ்சதுன்னா, உங்களால் முடிஞ்சதுன்னா, உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. குலதெய்வத்தின் அருள் அவசியம் தேவைப்படுகின்றது. அதே சமயம் முடிந்தவரை உடல் ஊனமுற்றவர்களுக்கு, அதாவது இடது கால் ஊனமுற்றவர்களுக்கு, ஏன் இதை இடது கால் அப்படின்னு சொன்னால், சனி உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு, குறிப்பாக தொழிலையும் உத்தியோகத்திலையும் பிரச்சனையை உண்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கு, மனசில் ஓவர் தைரியத்தை கொடுத்து சில தவறான முடிவுகளை எடுக்காமல் இருப்பதற்கு, வயது முதிர்ந்தவர்கள் அல்லது உடல் ஊனமுற்றவர்கள், இடது கால் ஊனமுற்றவர்கள் அல்லது மனசளவில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, அதாவது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்னு சொல்லுவாங்க, மென்டலி டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், மன அளவில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்கு அவர்களின் கார்டியனுடைய அட்வைஸ் படி அவர்களுக்கு தேவையான சத்து மாவுக்களை வாங்கி கொடுக்க, சத்து மாவு வாங்கி கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எங்கள் பர்த்டே அன்றைக்கி நாங்கள் வந்து ஸ்வீட் வாங்கி கொடுக்குறோம் சார் அப்படிம்பாங்க. ஸ்வீட் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு எந்த விதமான கண்ட்ரோலும் கிடையாது, ஆசை ரொம்ப ஜாஸ்தி, சாப்பிட்ணுங்கிற ஆசை. என்றைக்காவது ஒரு நாள் ஸ்வீட் வரும்பொழுது நிறையா சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வயிற்று பிரச்சனையை சந்திக்கும். அதை அவங்கள, அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு உண்டான அந்த சப்போர்ட்டர்ஸ், சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அவர்களுக்கு தேவையான சத்து மாவை வாங்கி அல்லது உணவுக்கு உண்டான பணத்தை நீங்கள் கொடுத்தா போதும். அந்த மாதிரி பண்ணுறதுனால அவர்களின் வயிறு குளிர, மனம் குளிர, உங்கள் வாழ்க்கை குளிரும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.